நண்பர்களுக்கு வணக்கம். இது ராயல் என்ஃபீல்டு டீசல் புல்லட் மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றிய வீடியோ. இந்த வீடியோ ஒரு பாதி போர்ஷனுக்கு மேலே நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாய்ஸாக தான் இருக்கும், அதற்கு குறுக்க தான் என்னால் பேச முடிந்தது. கண்டிப்பாக வீடியோ வந்து அவசியமான டீசல் புல்லட் வச்சுருக்கவங்களுக்கு பயன்படக்கூடிய வீடியோவாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது ராயல் என்ஃபீல்டு டீசல் கன்வெர்டட், அதாவது பெட்ரோல் இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜினாக மாற்றப்பட்ட ஒரு வண்டி பார்க்குறோம். ஸோ இந்த வண்டியில் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட், மைலேஜ் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதனுடைய ஏர் ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்டர், அதை கழட்டி அதில் வந்து வயர் மெஷ் வரும், ஸோ அதெல்லாம் கொளுத்தி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய யூனிட் ஃப்ளைவீல். அடுத்தது இந்த ஃப்ளைவீலுடைய உள்பக்கம் எக்ஸாக்டாக சேசிஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த இடத்துல தான் வந்து டீசல் பம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்னருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஆக்சிலரேட்டருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வர, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்குறது அந்த யூனிட் காட்டுறோம். நம்ம ஃபஸ்ட்டு லிவர் இப்போ கையால் காட்டக்கூடிய லிவர் பார்த்திங்கன்னா ஆக்சிலரேட்டர் லிவர். அடுத்து நம்ம இப்போ மேலிருந்து ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்பொழுது இந்த லிவர் எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே இருந்து ஆக்சிலரேட்டர் கொடுப்போம், ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம். இப்போ இந்த லிவர் வந்து கீழே ஆக்ஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த லிவர் ஆக்ஷன் ஆகும்போது இதற்கு பக்கத்தில் இன்னொரு லிவர் தெரிகிறது உங்களால் பார்க்க முடியுது, இன்னொரு லிவரும் அசையுது. ஸோ இதுதான் கவர்னருக்கான கண்ட்ரோல் லிவர், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான லிவர். அந்த லிவரை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக வண்டியினுடைய பிக்கப் ஸ்பீடு எல்லாத்தையுமே வந்து மாற்றியமைக்க முடியும். அது எப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு போல்டு பார்க்குறோம். மேலே இருக்கக்கூடிய போல்டு கவர்னருக்கானது, கீழே இருக்கக்கூடிய போல்டு ஸ்டோஸ்பீடுக்கானது. இப்போ மேலே இருக்கக்கூடிய போல்டு அதோடய லாக் மட்டும் லூஸ் பண்ணுறோம். இதற்கு ஒரு 13 ஸ்பேனர் இருந்தால் போதும். அப்போ லாக் நட்டை லாக் பண்ண போகிறோம். அடுத்தது இப்போ ஸ்லோ ஸ்பீட் வைக்க போகிறோம். இந்த ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் நட்டு போட்டிருக்காங்க வெளியில். இந்த லாக் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கக்கூடிய லாங் போல்ட்டை வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா இன்ஜின் ஸ்பீடு கம்மியாகும், உள்பக்கமாக தள்ளிங்கன்னா இன்ஜின் ஸ்பீடு அதிகமாகும். இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான மெத்தட். இப்போ இன்ஜின் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. போதுமான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் வெளியில் வரக்கூடிய லாக் நட்டை லாக் பண்ணி டைட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சிலரேஷன் உங்களுக்கு தெளிவாக ஓடுறது தெரியுது. டோர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதெல்லாம் வருது.
இதுல இருக்கக்கூடிய ஒரு கட் ஆஃப் லேயர் தான் பாத்தீங்கன்னா, இந்த லீவர் இத பிரஸ் பண்ணும் போது என்ஜின் ஆஃப் ஆகுறத பாக்கலாம். திரும்ப இப்ப ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஆக இதில் என்ன விஷயம் அப்படின்னா, டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புரியாது. என்ன கண்ட்ரோல் இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கவர்னருக்கான கண்ட்ரோல் யூனிட் இந்த இடம்தான். இதுதான் வந்து வீடியோவோட ஃபைனல். மேலே இருக்கக்கூடிய போல்டு வந்து கவர்னருடைய அந்த கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. டீசல் இன்ஜின் பெரிய வண்டிகளில், பெட்ரோல் இன்ஜின் எல்லாத்துலேயும் கவர்னர், அதற்கான கண்ட்ரோல் ட்ராக் ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான லிவர் இது, அதற்கான அட்ஜஸ்ட்மெண்ட் போல்டு இங்கே வச்சுருக்காங்க தெரியுது. இதற்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த பாக்ஸுடைய மேல் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 13 நம்பர் நட்டு போட்டிருப்பாங்க. அதை லூஸ் பண்ணிட்டு இதை உள்ளே டைட் பண்ணிங்கன்னா பிக்கப் கம்மியாகும், மைலேஜ் வரும். அதே போல் கீழே வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 11 நம்பர் 10 நம்பர் போல்டு போட்டிருப்பாங்க. இதை லூஸ் பண்ணிட்டு இந்த போல்டை உள்ளே தள்ளினீங்கன்னா இந்த ஆக்சிலரேஷன் அதிகமாகும், இன்ஜின் ஸ்பீடு அதிகமாகும். இதை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் இழுத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் கம்மியாகிடும். அதைத்தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கான டோர். இதில் வந்து இந்த கேபிள் வரும். இந்த கேபிள் மூலம் தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இதை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த கவர்னருடைய இந்த லிவர் வந்து இப்படி போயிடும், என்ஜின் ஆஃப் ஆகிடும். இதுதான் விஷயம். கண்டிப்பாக டீசல் இன்ஜின் பற்றி தமிழில் நம்ம தான் முதல் வீடியோ பண்ணுறோம். பிடித்தவங்க பகிருங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.